ஸ்ரீகுரு யோ நமகா ஒன்று பத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது செவ்வாய்க்கிழமை சொசிஷி விகாரி வருஷம் தட்சிணாயனம் வருஷரது கன்யா மாசம் புரட்டாசி மாதம் பதினான்காம் தேதி சுக்லபக்ஷம் திருத்தீயை செவ்வாய்க்கிழமை சுவாதி நட்சத்திரம் இன்றைய தினத்தில் சுக்லபக்ஷ சதுர்த்தி நவராத்திரியினுடைய மூன்றாவது வழிபாட்டு தினம் அம்பிகை வழிபாடு அருளை கொடுக்கும் இன்றைய நவக்கிரக நிலைகளை சிந்திப்போம் மிதுனர் ராசியில் ராகு பகவான் புரிகின்றார் கன்னியார் ராசியில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் புரிகின்றார் துலா ராசியில் புத பகவான் சந்திர பகவான் அருள் புரிகின்றார் விருச்சிக ராசியில் குரு பகவான் அருள் புரிகின்றார் தனுர் ராசியில் சனீஸ்வர பகவான் கேது பகவான் அருள்புரிகின்றார் இன்றைய நவகிரக நிலைகளில் புத பகவானும் சுக்கர பகவானும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார் இந்த புத பகவான் சுக்கர பகவான் பரிவர்த்தனை அப்படிங்கிறது ஜனன கால ஜாதகத்தில் யாருடைய ஜாதகத்தில் புத பகவானும் சுக்கர பகவானும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார்களோ அந்த பக்த கொடிகள் இன்றைய தினத்தில் நவகிரகங்களை வழிபடுறது அம்பிகை வழிபடுறது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் இன்றைய ராசி பலன்களை சிந்திப்போம் தெளிவான மனமும் புலிவான முகமும் உடைய மேஷ ராசி பக்த கொடிகளே மேஷ ராசி பக்த கொடிகளுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சிகரமான வெற்றி தினம் அப்படின்னு சொல்லலாம் உங்களது ராசிக்கு சப்தமஸ்தானத்துல வித்யா காரகனாக இருக்கக்கூடிய புத பகவானும் சதுர்ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவானும் சேர்ந்து சஞ்சரிக்கிறதும் சந்திர பகவான் புத பகவானுடைய பார்வை உங்களது ராசி மேல விழதும் அபரிமிதமான அனுகூலங்கள் நாடி வரப்போறதோ மாணவச் செல்வங்களுக்கு கல்வியிலே அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறதோ கவிதை கட்டுரை எழுதக்கூடிய பக்த உங்களது கற்பனை ஆற்றல் பலிச்சிட போறதோ நல்வாழ்த்துக்கள் காலையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளம் உடைய ரிஷபராசி பக்த கொடிகளே ரிஷப ராசி பக்தகுடிகளுக்கு இன்றைய தினம் சாதுர்யமானே வெற்றி தினம் அப்படின்னு சொல்லலாம் லாபஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதும் லாபஸ்தானாதிபதியுடைய நேர் ஒன் எயிட்டி டிகிரி பார்வை உங்களது ராசி மேலவிழறதும் உங்களது சிந்தனைகள் யாவும் ஆக்கப்பூர்வமானே வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறதோ ரிஷப ராசி பக்த கொடிகள் இன்றைய தினத்தில் நவராத்திரி வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ நல் வாட்டுக்கள் அன்பாக பேசி பண்பாக நடக்கக்கூடிய மிதுன ராசி பக்த மிதுன ராசி பக்த இன்றைய தினம் குழந்தைகள் மூலமான வெற்றி தகவல்கள் நாடி வரப்போகிறதோ அம்பிகை வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறதோ அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறதோ இறை அருளை பெறக்கூடிய ஆன்மீக தினமா அமையப்போகிறதோ நல்வாழ்த்துக்கள் கடமையை செய்யக்கூடிய கடக ராசி பக்த கடக ராசி பக்த இன்றைய தினம் முயற்சி வெற்றி தினம் அப்படின்னு சொல்லலாம் தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் முயற்சி ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதும் உங்களது ராசி ராசிநாதன் சதுர்கேந்திர ஸ்தானத்துல முயற்சி ஸ்தானாதிபதியோட சேர்ந்து சஞ்சரிக்கிறதும் கடக ராசி பக்த அபரிமிதமான அனுகூலங்கள் நாடி வரப்போறதோ பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதும் குரு பகவானுடைய பார்வை உங்களது ராசி மேல விழறதும் கடக ராசி பக்த பல வெற்றிகள் நாடி நல் நல்வாழ்த்துக்கள் உதவிக்கரம் நீட்டுவதில் உத்தமராய் திகழக்கூடிய சிம்ம ராசி பக்தகுடிகளே சிம்ம ராசி பக்தகுடிகளுக்கு இன்றைய தினம் முயற்சி தினம் அப்படின்னு சொல்லலாம் முயற்சி ஸ்தானத்தில் மாத்திரு காரகன் சஞ்சரிக்கக்கூடிய தினத்திலே தனஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் போது பொருளாதார உயர்வுகள் ஏற்பட போகிறது உங்களது சொல் ஆற்றல் போகிறது சொல் வாக்கும் செல்வாக்கும் உயரக்கூடிய வெற்றி தினமாக அமைய போகிறது கல்வியும் அனுபவமும் ஒன்றாய் பெற்ற கன்னியார் ராசி பக்த கொடிகளே கன்னியார் ராசி பக்த கல்வியும் இருக்கு அனுபவ அறிவும் இருக்கு இன்றைய தினமும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போறது உங்களது ராசிக்கு லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய மாத்திரு காரகன் தனஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதும் கூடவே உங்களது ராசி நாதன் சஞ்சரிக்கிறதும் கன்னியார் ராசி பக்த கொடிகளுக்கு இன்றைய தினம் பொருளாதார உயர்வுகள் நாடி வரப்போறது எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் பெற்று மகிழக்கூடிய வெற்றி தினமா நல் நல்வாழ்த்துக்கள் துல்லியமான துலா ராசி பக்த கொடிகளே துலா ராசி பக்த கொடிகளுக்கு இன்றைய தினம் அறிவபூர்வமான ஆக்கப்பூர்வமான வெற்றி தினமா அமையப்போறது உங்களது ராசியிலே சந்திர பகவான் புத பகவான் சஞ்சரிக்கிறதும் புத பகவானும் உங்களது ராசி நாதனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதும் துலா ராசி பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான வெற்றிகள் நாடி வரக்கூடிய வெற்றி தினமா அமையப்போறதோ நல் வாழ்த்துக்கள் விருச்சிகம் நுழைந்தால் விருத்தியாகும் என்று சொல்லிற்கேற்ப விளங்கக்கூடிய விருச்சிக ராசி பக்தகுடிகளே விருச்சிக ராசி பக்தகுடிகளுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சிகரமான வெற்றி தினம் அப்படின்னு சொல்லலாம் உங்களது ராசிக்கு ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கும் போது ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது உங்களது ராசி நாதன் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கும் போது வீடுகள் மனைகள் வாங்க கூடிய உங்களது திட்டங்கள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறதோ நல் வாட்டுக்கள் தன்னம்பிக்கை மிக்க தனுர் ராசி பக்தகுடிகளே தனுர் ராசி பக்தகுடிகளுக்கு இன்றைய தினம் ஒரு வெற்றி தினமா அமையப் போறதோ நமது நிகழ்ச்சியில நலம் தரும் நவராத்திரி நிகழ்ச்சியானது தொடர்ந்து அதுல எந்தெந்த ராசி பக்த கொடிகளுக்கு எந்தெந்த தினம் வெற்றிய கொடுக்கறது அப்படிங்கக்கூடிய அருமையான தகவல்களையும் கொடுத்திருக்கோம் அந்த தகவல்களையும் சிந்தனை பண்ணி அம்பிகையினுடைய அனுகிரகத்தை பெருங்கோ நல் வாழ்த்துக்கள் மகத்தானே மகர ராசி பக்த மகர ராசி பக்தகொடிகளுக்கு இன்றைய தினம் பாக்கியமான தொழில் ரீதியானே வெற்றி தினமா அமைய போறது பொதுவாகவே லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மகர ராசி பக்த கொடிகள் அந்த பெற்றிருக்க இந்த பாக்கியத்தை திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கோ நல் வாட்டுக்கள் குணம் மிக்க கும்ப ராசி பக்த கொடிகளே கும்ப ராசி பக்த கொடிகளுக்கு இன்றைய தினம் பாக்கியமான வெற்றி தினம் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக கிரகங்களுடைய கோச்சார அமைப்புகளின்படி பலவிதமான மாற்றங்கள் நாம் பெறறோம் அந்த மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நமது பிரார்த்தனை அந்த வகையில் கும்ப ராசி பக்த கொடிகளுக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய மந்தகாரகன் லாப லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறது அபரிமிதமான அனுகூலமான கிரக அமைப்பை காட்டுறது லாபஸ்தானத்துல ராசி நாதன் சஞ்சரிக்கிறது அப்படிங்கிறது கும்ப ராசிக்காரர்களுக்கு சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய பாக்கியங்கள் இந்த பாக்கியங்களை திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கோ நல் வாழ்த்துக்கள் அன்பு பண்பு பாசம் மிக்க மீன ராசி பக்த கொடிகளே மீன ராசி பக்தகுடிகளுக்கு இன்றைய தினம் சந்திராட்டம தினம் நவராத்திரி இருக்கிறதுனாலே அம்பிகை வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ அம்பிகை எப்படி தியானம் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய சிந்தனையை நமது நலம் தரும் நவராத்திரி நிகழ்ச்சியை பார்த்து அம்பிகையினுடைய அனுகிரகத்தை பெருங்கோ நல் வாழ்த்துக்கள் அனுகிரகத்தை ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டம் சமஸ்தா சுகினோ பவந்தோ